வராதா? அதான் ட்ரை பண்ண போறேன், எனக்கே தெரியல வருமா வராதானு. ஆக்சுவலி இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் 400 ரூபாயிலேருந்து 50 கிராம் 2500 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. பக்கிங்கான விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, மூந்து பார்த்தா எனக்கு ஒரு ஸ்மெல் வருது, ராஜுக்கு அது வருதான்னு கிட்டா. ஏன்னா இப்போது 100 வாட்டி வாஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, போன வாட்டி எனக்கு கிட்டத்தட்ட 400 ml 2.5 லிட்டர் தண்ணி ஆச்சு. அப்போ 100 ml எவ்வளோ தண்ணி ஊற்றணும், 6 லிட்டர் தண்ணியாவது ஊற்றணும், கரெக்டாக? ஆக்சுவலி இது சாப்பிட்டா உனக்கு எப்படி இருக்கு? இல்லை இல்லை, கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் வரணும் மணல். இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் மணல் மணலாக தான் இருக்குது. இதுதான் 100 வாஷ்ட் கீ. ஐயோ, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செட்டப் பார்த்தாவே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும். நம்ம 100 டைம் வாஷ்ட் கீ தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு காப்பர் கிளாஸையும் வந்துட்டு ஸ்டீல் பிளேட்டையும் வச்சு ட்ரை பண்ணோம்ல, நிறைய பேர் மிக்சியில் பண்ணால் வருமானு கேட்டிருக்கீங்க. அதுதான் நானே இப்போ வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நெய் அதெல்லாம் இருக்குது, தண்ணி அதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கம்மி நெய் ஊற்றி தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் டைம் நான் வந்து 100 டைம் வாஷ் பண்ணி கீயில் பண்ண மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்துட்டு நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னீங்க. ஸோ அதுவும் வச்சு அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ மிக்சியில் பண்ணால் வருதா அப்படின்னு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ சின்ன ஜார் வந்து எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ஆல்ரெடி நான் பண்ணனாலும் எனக்கு தெரியும், எவ்வளோ கீ ஊற்றுறோமோ அது டபுள் மடங்கு ஆகும். ஸோ இதில் வந்து கீ கம்மியாக தான் ஊற்ற போகிறேன். கீழே ஃபுல்லாக நினச்சா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிராம் கிட்டே இருக்கும் அதில். இதில் இன்னும் ஒரு 50 கிராம் இருக்குது, ஓரமாக வச்சுருவோம். ஓகே, இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் போட்டப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இதை வந்து ட்ரை பண்ணுறது. அண்ட் இது வந்து கை கால்லாம் வலிக்காமல் ஈஸியாக முடிஞ்சிடும் போல். வராதா? அதான் ட்ரை பண்ண போகிறேன், எனக்கே தெரியல வறுமை வராதான்னு. ஏன்னா ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன்ல, அதே கன்சிஸ்டன்சியில் வந்தால் சொல்கிறேன், வந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா அதே மாதிரியே ட்ரை பண்ணியிருக்கேன். ஆமாம், உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். எப்படி பல்ஸ் போடலாமா? என்னடா தண்ணி வெளியே வருது? என்ன பிரீத்தி ஜோடியாகக்கே இந்த நிலைமையா? அண்ட் இன்னொன்று வாட்டி இது மாதிரி திருப்பி திருப்பி இதே ட்ரை பண்ண வேணாம். ஆஹா, இப்பவே வந்துச்சுங்க அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி. ஏண்டா இதையாடா நீ உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக உருட்டிட்டு இருந்த? இரு, அதே மறக்கான்னு பார்த்துருவோம். இல்லை இல்லை, கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் வரணும் மணல். இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் மணல் மணலாக தான் இருக்கு. ஏய், ஊத்த தண்ணியை காணோண்டா, ஊத்துன தண்ணியை காணோண்டா. வெளியே போச்சு. இப்போதான் ஸ்கிராப் பண்ணலான்னு ஸ்கிராப்பர்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இந்த வாட்டி. இருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு வாட்டியே வந்துட்டு அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நெய்யோட மணல் மணலாக இருக்கிறது இருக்குது. மறுபடியும் தண்ணி ஊற்றி பார்ப்போம். ஓகே, ஏ நிறைய தண்ணி தாண்டா ஊற்றுறாங்க. ஏன்னா இப்போது 100 வாட்டி வாஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, போன வாட்டி எனக்கு கிட்டத்தட்ட 400 ml 2.5 லிட்டர் தண்ணி ஆச்சு. அப்போ 100 ml எவ்வளோ தண்ணி ஊற்றணும், 6 லிட்டர் தண்ணியாவது ஊற்றணும், கரெக்டாக? ஊத்துற தண்ணிலாம் வெளியே ஊத்துதுரா இது. ஓகே, ஆஹா, என்னங்க கையில் பண்ணதில் விட வெள்ளையாக வந்திருக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் வெண்ணேன்னு கூட சொன்னீங்க. அதுக்கு என்ன ஒரு டெஸ்டிங்கை நான் வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். இந்த தண்ணியை ஊற்றிடுவோம். என்னடா வர மாட்டேங்குது. இதுங்க அந்த க்ரீம் ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னீங்க, நல்லா வச்சு வெளியே எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும. கிட்டவா கிட்டவா, போன வாட்டி விட இந்த வாட்டி கன்சிஸ்டன்சி தெரிதா வரும், பட்டரி ஸ்மூத்தாக இருக்கா? ஓகே, திருப்பி இன்னொன்று வாட்டி பண்ணுவோம். இந்த வாட்டி நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 6 லிட்டர் தண்ணி போதுமானது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 100 அப்படின்ற மாதிரி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 6 லிட்டர் தண்ணி ஊற்றுறதுக்கு ஃபுல்லாக 6 லிட்டர் தண்ணி ஊற்றி அடிச்சிடலாம். ரொம்ப நீ ஆர்வமா அவரு, என்ன ஜார் ஃபுல்லா வந்துச்சு பாருங்க. கொஞ்சம் தானே நெய் ஊத்தணும்.
அம்மா இந்த தண்ணி எல்லாம் என்ன பண்ணுவ? போன வாட்டி அந்த தண்ணி வச்சு மூஞ்சி கழுவுனடா, எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு வரல. அரை லிட்டர் கான்செப்ட் எவ்வளோ தண்ணி வச்சுருந்தேன், ஆல்மோஸ்ட் அரை லிட்டர் ஆயிடுச்சுப்பா. இதோட முடிக்கிறோம். இதுதான் 100 வாஷ்டு கீ. ஐயோ ஐயோ, இன்னும் மேலே வாஷ் ஆயிடுச்சு. அப்படியா? ஓகே, முடிஞ்சிச்சு. ஓ ஆஹா, மேலே இருக்கிறதெல்லாம் அதுவே திரண்டு வந்துருச்சுங்க. ஓகே, இதை ஊற்றிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா 100 வாஷ்டு கீ. ஆமாம், ஆக்சுவலி ஃபஸ்ட்டே டெக்ஸ்சர் வந்துச்சு. இந்த ஆக்சுவலி இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் 400 ரூபாயிலேருந்து 50 கிராம் 2500 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ அந்த க்ரீம் தான் இப்போ நம்ம வந்து பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இதுலேயே ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ண சொன்னாங்க, அதனால் அந்த டெக்ஸ்சர் எதுவும் ஒரே மாதிரி இருக்கா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. எனக்கே கஷ்டமாக இருக்குங்க, உட்காந்து இதை வந்து நான் 4 மணி நேரம் தேய்ச்சேன். பட் ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, காப்பர் தட்டில் அதை காப்பர் பண்ணோன்றாங்க. நிறைய பேர் வந்து காப்பர் பிளேட் மாற்ற முடியும்னாங்க. ஸோ மாற்ற முடியும்னா பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி என் கையில் பண்ணதை விட இது இன்னும் நல்லாவே இருக்கு. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு தட்டுலேயும் காப்பரையும் வச்சு நம்ம பண்ணோம். காப்பர் கிண்ணமும் வச்சு நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னாங்க. ஸோ அது ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி வருதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலி வந்துட்டு பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. ஸோ வெண்ணெய் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இதை ஃப்ரிட்ஜில் வச்சோடனே ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எப்படி வரும், ஆக்சுவலி இது திக்காக இருந்துச்சு, நான் எடுத்து வெளியே வச்சுருந்தேன். வெண்ணெய் எப்படி வருமோ அதே மாதிரி வந்து வருது. உங்களுக்கு தெரிஞ்சா நான் பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம் எல்லோவாகவே இருக்குது. 100 வாட்டி வாஷ் பண்ணி 3 ஹவர் பண்ணாலும் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒயிட்டாகவே ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொன்று ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, மூந்து பார்த்தா எனக்கு ஒரு ஸ்மெல் வருது, ராஜுக்கு அது வருதான்னு பார்ப்போம். கிட்டவா எடுத்தா என்ன ஸ்மெல் வருது, என்ன ஸ்மெல் வருது? ஆக்சுவலி என்ன பண்ணுறேன்னா, இதை நான் வந்துட்டு அதே மாதிரி தாங்க பண்ணேன். காப்பர் கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணேன், தட்டு யூஸ் பண்ணல. இது என்னென்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி தான் இருக்குது. வெண்ணெய் வந்துட்டு மூத்துக்குழி வெண்ணெய்ன்னு வாங்குவோம் தெரியுமா, அதை இப்படி வந்து இது பண்ணால் அப்படியே தண்ணி தண்ணியாக வரமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் பட்டரும் கமெண்ட் பண்ணாங்க, இது எப்படி இந்த ப்ராசஸில் வந்துட்டு கீ வந்து திரும்பி பட்டர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ரிசல்ட் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஆ, வெளியில் வச்சது அன்னிக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அது வந்து இருக்கால, ஸோ அவங்க வீட்டில் இருக்குது. இப்போ எப்படி என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு தெரில. நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே கரெக்டாக ஸ்மெல்லேருந்து எல்லாமே பட்டர் மாதிரி இருந்துச்சு. அப்ளை பண்ணும்போது கூட அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா க்ரீம் நல்லா இருந்துச்சு, ஷைனிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் பிரைட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 நாள் இத்தனை நாள் ட்ரை பண்ணதுலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்காக ட்ரை பண்ணேன். க்ளியர் டேஸ்ட்டில் வருதாடா, லாஸ்ட் டைம் டேஸ்டிங் பண்ணல நம்ம. நீ டேஸ்ட் பண்ணி அப்புறம் இருக்க சொல்லி நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் உண்மையாகவே இது ஆயுர்வேதத்தில் இருக்கான்லாம் நான் டெஸ்ட் பண்ணேன், கூகுள் பண்ணி அந்த ஹோக்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டேன். பட் ஆனால் உண்மையாகவே அந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட கன்க்ளூஷன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா தாடி ஒயிட் ஆயிடுமா? ஓ அப்படியா, சரி இதை டேஸ்ட் பண்ண. ஆக்சுவலி இதை சாப்பிட்டா உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு வெண்ணெய் டேஸ்ட் தான் இருக்கு. எனக்கும் ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது. வெண்ணம் இருந்தால் எதுவுமே உப்பு சக்கரை இல்லாமல். ஆ, உப்பு சக்கரை இருக்காது, நல்லா இருந்து சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா பட்டரை விட சாஃப்டாக இருக்குது இப்படி பார்த்தா. இது ஃப்ரிட்ஜில் வச்ச வெண்ணெய் இதில் வைக்காதுன்னா ஆக்சுவலி 1 வீக்குக்கே கலர் மாறிடுச்சு. ஆக்சுவலி பண்ணி 1 வீக் ஆகுது, இன்னும் கொஞ்சம் நாள் வரைக்கும் அது எப்படி இருக்குன்னா. ஒன்று, நீங்கள் ஸ்கின்னிங்க்கு ஏதோ பண்ணீங்களோ இல்லையோ, 4 பன்னு வாங்கினது டேஸ்ட் சாப்பிடலாம். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க, உண்மையாக சொல்ல போனால் நல்லா சாஃப்டான. ஏன்னா வெண்ணெய் இவ்வளோ சாஃப்டாக நமக்கு கிடைக்காது. ஒரு மாதிரி நல்லா பொறு பொறுன்னு நல்லா புசு புசுன்னா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கணக்கு க்ரீம் வந்து க்ரீம் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கையில் உருட்டி உருட்டி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே மிக்சியில் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நான்
ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு 20,000 செலவு பண்ணி அரையணும், 600 கிராம் வாங்கணும் அப்படிலாம் நினைக்க வேணாம், நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போகுது, நெக்ஸ்ட் எந்த ட்ரெண்ட் செக் பண்ணணும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், மறட்டா.